வணக்கம். அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. திரு சேகர் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. இது வரைக்கும் நமக்காக நிறைய இன்டர்வியூ அவங்க தந்திருக்காங்க, நிறைய டாப்பிக்லேயும் பேசியிருக்காங்க. இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். ஓம் ராமலிங்க தேவாயினம், ஓம் திருமூல தேவாயினம், ஓம் திருவள்ளுவர் தேவாயினம், ஓம் கரூர் தேவாயினம், ஓம் பதஞ்சலி தேவாயினம், ஓம் அருமுக அரங்க மகா தேசிகாயினம். அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவடி பணிந்து ஆசான் பாசியல் ஏதோ என்னுடைய அனுபவ உரை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்கய்யா? இந்த பூமியுடைய தோற்றம் வந்து பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றினதாக ஒரு காலக்கடிப்பு குறிப்பிட வந்து தெரிவிக்கும். அது வந்து அந்த இதில் வந்து ஞானிகள் மூலமாக நம்ம தெரிகிறது தான் நம்ம வந்து சப்ஜெக்டுக்கு எடுத்துக்க முடியும். எல்லாமே சப்ஜெக்ட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தான். இப்போ இதுவாக நம்ம எடுத்துக்கிட்டால் திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்காங்க, ஆசானும் உரை எழுதியிருக்கிறார், அவரவர்கள் அறிவுபூர்வ எழுதியிருக்காங்க. ஆனால் ஏன் திருவள்ளுவர் மாதிரி அவங்களாம் ஞானியாகலை? ஒரு க்வெஸ்சன் மார்க். அது மாதிரி வந்து கடவுள் கட்டளை என்னவோ அது வரைக்கும் தான் அந்த பார்டரை தாண்ட முடியாது. இது வந்து கடவுளால் வகுக்கப்பட்டது. அதனால் நான் வந்து இந்த பூமியுடைய தோற்றம், அப்போ பூமி வந்து ஒரு வெடி சத்தத்தில் வந்து உருவானதாக ஒரு கருத்து கருத்து. அப்போ அது பாறையாக பெரியன்னா ஒளிப்பழம்பில் இருந்த பாறையாகி பாறை வந்து கல் தோன்றி முன் தோன்றா காலத்து முன் தோன்றியது தமிழ் அப்படிங்கிறத வச்சு நம்ம அதை வந்து கணிக்கலாம். இப்போ எப்படி தமிழ் உருவானுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும்போது அதை கம்பேர் பண்ணும்போது வந்து நமக்கு அதை வந்து கருத்தில் எடுத்துக்க முடியுது. அதன் பிறகு வந்து உயிரினங்கள் தோற்றம் ஒன்று ஒன்று ஒன்றாக இருந்துச்சு. இப்படியே வந்து பல வகையான உரிகளையும் 84 ஜீவராஜ இலைகளையும் கடவுளால் படைக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து முதல்ல ஏற்றுக்கணும். அது ஞானிகளால் தான் வந்து தெளிவுபடுத்த முடியும், நம்மளால் தெளிவுபடுத்த முடியும். உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, இதை வச்சு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பட்டை பண்ணுறோம் அப்படி இப்படின்னு எடுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் வந்து தீர்வு என்ன அப்படிங்கிறது வந்து ஞானிகளுக்காக தான் தெரியும். இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா, கொஞ்சம் வித்து கோழியிலேருந்து முட்டை வந்தால், முட்டையிலேருந்து கோழி இருந்ததா? சொல்ல முடியாது, தெளிவுபடுதா. ஆனால் இது ஒன்று மாதிரி பார்க்கும்போது வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு ஏதோ இது வழியாக போனால் திருப்பதி போகலாம், அவ்வளோதான் இந்த டைரெக்ஷனில் இருக்கேன். அது மாதிரி வந்து இது வழியாக போனால் திருச்சி போகலாம். இது வந்து ஒரு மார்க்கம். அது மாதிரி இந்த இறை மார்க்கத்தின் மூலம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஞானிகளுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய அறிவிப்போருக்கு என்ன என்ன தோணுதோ அதை தான் நம்ம சப்ஜெக்டில் எடுத்து முடியும். ஆனால் அது உண்மையா பொய்யா சரியானதாக செய்யலாம். இப்போ வந்து 3³ 2x² + z = 0 தீர் அப்படின்னு ஒரு சமன்பாடு இருக்குன்னு சொன்னால், அது கடைசியில் வந்து என்னென்னு கேட்டால் ஆன்சர் வந்துச்சுன்னா மெய், இல்லைன்னா மெய் அல்ல அப்படிம்பாங்க. ஏன் அப்போ மெய்யல்லனா பொய்ன்னு சொல்லலாமில்ல? இல்லை பொய். ஏன்னா இதுக்கு வந்து மாற்று மருந்து வேறு யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால், அப்போ இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது கருத்தாக இருக்கும், அதனால் மெய்யல்ல அப்படிம்பாங்க. அது மாதிரி வந்து என்னென்னு கேட்டால் வந்து இப்படி தான் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் இது தான் அப்படின்னு நம்ம வந்து திட்டம் நம்ம கணிக்க முடியாது. ஆனால் ஆசான் வந்து ராமலிங்க சுவாமிகளை அறிமுகப்படுத்தினார். ராமலிங்க சுவாமிகள் வந்து அருப்பெருஞ்சோதி அவள் என்ன சொல்லியிருக்கிறார், தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுறக்க அத்தருள் அருப்பெருஞ்சோதி அப்படின்னார். அப்போ தாய் கருப்பையினுள் ஒரு தங்கிய உயிர்களை அப்படிங்கும்பொழுது வந்து அப்போ ஒரு ஜீவராசி உருவதற்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆசியனாலும் அந்த ஜீவராசி புலகுலத்தில் வந்து உதிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதுச்சுன்னா அந்த கருத்தை நம்ம வந்து மறுக்க முடியுமா? அதை நம்ம ஏற்றுக்கணும். அது மாதிரி வந்து இப்போ வந்து கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை பார்க்கும்போது வந்து அர்ப்பணஞ்சோதி அவள்லையே சொல்லியிருக்காங்க, வித்தினுள் வித்தும் வித்ததில் வித்தும் அத்திரமுகத்தை அர்ப்பணஞ்சோதி அப்படின்னா. இப்போ கோழி வந்து முட்டை, இந்த முட்டை வந்து என்னென்ன வித்து, அப்போ இந்த வித்துக்குள்ளே வந்து இது என்ன இருக்குது, வித்து இருக்குது. அந்த முட்டை வந்து குளிக்கு கொஞ்சம் பொறிக்கும் திறன் பறக்கும் போது அப்போ அதுக்குள்ளே வித்து இருக்குல்லாம், இது மறுக்க முடியுமா? அப்போ வித்து நூல் வித்து திருப்பி அந்த குஞ்சு பொழிச்சோடனே அது கோழியாகி திருப்பி வந்து அது முட்டையிடும் திறன் பெறும். அப்போ அது என்னென்னா வித்ததில் வித்து. அப்போ அந்த கோழிக்குள்ளே வந்து வித்து இருக்குது. அப்போ அது மீண்டும் வந்து உயிர்ப்புக்கும் திறச்சு. இப்போ வந்து சைவமாக அசைவமான ஒரு வந்து ஒரு சின்ன வாதம் ஏற்படும் போதும் வந்து
எதே கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க தனியாக வேணுமான்னு பட்டிமன்றத்துலலாம் நீங்கள் தீர்வு கண்டுட்டீங்க, என்னை வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லை உங்களை தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் வந்து சொன்னோம், ஒரு உயிர் அழிக்கப்பட்டு அதை வந்து உணவாக பயன்படுத்தும் போது அது அசைவம், அதையே வந்து உயிர்ப்பிக்கும் பிரச்சனை இல்லை, அது வந்து சைவம்னே சொல்ல முடியாது. இப்போ கோழி வந்து மட்டும் கொஞ்சம் புரியும் போது அதை வந்து நீங்கள் சைவம் பார்த்தா உணவாக பயன்படுத்தினா தான் அது சைவம். அப்போ நீங்கள் முட்டையை செய்யுங்கிற கருத்தை எடுத்துக்கணும். ஆனால் அதை வந்து அந்த ஒரு கொஞ்சம் அழிக்கும் திறன் பெற்று அதை வந்து நம்ம உணவாக ஆம்பளட்டா ஆப்பா இல்லை இப்படி பல வகையான இதை பயன்படுத்தும் பொழுது அது வந்து என்னது உயிர் அழிக்கப்படுறதுனால அது அது அசையும். இதில் வந்து என்னென்னா நமக்கு தெரிஞ்ச கருத்தை நமக்கு வந்து சொல்லணும். அந்த இது எப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன உதயமாகுதோ அதுக்கு ஆசான ஆசி வேணும், எளிமையும் ஏவாய்ப்படுத்துங்கிற மாதிரி பல கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன கற்றுக்கோமோ அதை தான் நம்ம இப்போ வழி முடியும். நம்ம வந்து இது வந்து வரைக்கும் இந்த மார்க்கத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது பூர்வ ஜென்ம பலபலன். எவ்வளோ பேர் வராமல் இருக்கிறாங்க சொன்னோன்னா வரவல் சொன்ன மாதிரி பிறப்பண்ணும் பேதமைன்றார். பிறப்பண்ணும் பேதமை நீங்க சிறப்பண்ணும் செம்பொருள் கால என்பது அறிவு அப்படின்னான். அப்போ பிறப்புங்க வந்து பேதமை அறியாமை, மீண்டும் மீண்டும் நம்ம பிறந்துகிட்டு இருக்கோம் அது வந்து அறியாமை. அது வந்து என்ன சொன்னால் பூர்வ ஜென்ம பால பண்ணு பலத்துக்கானமாக தான் நம்ம வந்து பிறப்போம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்தும் எல்லா பிறப்பும் பிறந்திரைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுவிட்டேன் அப்படின்னு சொல்லார். அப்போ இதெல்லாம் அவங்கெல்லாம் கடந்து வந்து தான் ஞானிகள் ஆகியிருக்காங்களோட எடுத்தவன் மாத்திரத்தில் அவங்க வந்து அந்த சேஜுக்கு போகலை அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தை நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக ஏற்று மூலமாக நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் வந்து நாமளும் இன்னும் எத்தனை பிறவை எடுக்கணும்னு தெரியலே, ஆனால் ஒரே நோக்கம் இன்னும் எத்தனை பிறவை எடுத்தாலும் ஆசானுடைய திருவடியை நமந்து பற்றி ஜென்மத்தை கடத்தட்டும். அதுக்கு இந்த ஆன்மீகம் வந்து இறை மார்க்கத்தில் ஆன்மீகம் ஒரு தோணி இந்த பாவக்கடல் அப்படி கடக்கிறதுக்கு அது வந்து ஆன்மீகத்தில் இறைவன் மார்க்கம் வந்து ஒரு தோணியாக செயல்பட்டு நம்ம இருக்கணும். அது சமயத்தில் நெல் வந்து முளைக்கும் திறன் பெற்றது, முளைக்கும் திறன் பெற்றிருந்தா அப்போ அந்த ஊமை நீங்கப்பட்டால் அரிசி வந்து முளைக்குமா? முளைக்காது. அப்போ முளையினும் முளையும் முளையதன் முளையும் அலைதரவுகத்தை அருட்பெரும் ஜோதி சொல்லியிருக்காங்களே, அருட்பெருஞ்சோதியில் இடம்பெறாத கருத்துக்களே கிடையாது. நமக்கு தான் தெரியலையே ஒழிய நாமளும் படிப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கன்னு அருப்பெருஞ்சோதி படிச்சுக்கிட்டே தான் இருக்கும், இன்னமும் படிச்சுட்டு இருக்கும். இன்னும் எவ்வளவோ இதெல்லாம் திருப்பி திருப்பி படித்து பார்ப்பேன். முதல்ல வேர்டிங்க கரெக்டாக ஃப்ளூயன்ஸாக வராது, ஸ்ட்ரக் ஆகும் அப்படியே. அது மாதிரி வந்து என்ன நினச்சினா அதனால் வந்து நம்ம படிக்காமல் இருக்க முடியுமோ? படிக்காமல் இருக்க முடியாது. அந்த பூர்வ ஜென்ம பொழுது அதை தொட சொல்லணும், அது என்ன படிக்கும்போது பதியாது. அது நம்மளுடைய அறியாமை பேதமை. இது பரவ ஜென்மங்களுக்கு முன்னாடி பாஞ்ச பாவம் மாயத்திரை தெரியாது, அதுக்கு அங்கிட்ட இருக்க என்னங்கிறத தெரியாது, ஆனால் அங்கே தான் இருப்பாங்க. இப்போ செல் இருக்கும்போது வந்து நீங்கள் அந்த இதுக்கு அங்கிட்ட இருக்கும் தான் இந்த செல்லை கண்டுபிடிக்கணும் சொல்லி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியாது, அவங்கள காணா காணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க என்னென்ன பக்கத்தில் தான் இருப்பாங்க. இப்போ செல் இருக்கும்போது நம்ம வந்து பார்க்குறோம் மாலை பார்க்குறோம் சீக்கிரமாக பிடிச்சிடறோம். இது வந்து விஞ்ஞானம் எழுதியதான வளர்ச்சி. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே அறி தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை இருந்து அணிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானே இருந்தானே அப்படின்னா முதல்ல வந்து இது என்ன ரிசர்ச்மெண்ட்டு இது என்ன ரிசர்ச்மெண்ட்டு இது என்ன ரிசர்ச்மெண்ட்டு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இந்த பூலோகத்துக்கு வந்துட்டோம், இப்போ நம்ம கஷ்டப்படுறோம், இல்லை இப்போ நம்ம சொசா இருக்கோம், இதுக்கு காரணம் என்ன அதை கண்டுபிடிக்கணும். அப்போ இனிமேல் நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம மனைவி குழந்தைகளுக்கு நம்ம பொறுப்பு இருக்குது, அவங்களுக்கு நம்ம அதே மாதிரி மார்க்கத்தை காமிக்கணும். இந்த மாதிரி நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம், இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து இறைநிலைக்கு பாடுபட்டுருக்கோம், நீங்களும் இதெல்லாம் முன்னேற்றம் அடையணும், எங்களை விட பல மடங்கு நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அவங்களையும் இதே மார்க்கில் வச்சனும், நம்மளை வந்து பாடு பண்ண ஃபாலோ பண்ணி அவங்களும் வரணும். அதுக்கு வந்து பூர்வ ஜென்ம பலாபலன் இருந்தாலும் அவங்களும் ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் நமக்குடைய கடமை வந்து அவங்களுக்கு சொல்லித்தரணும். தாய் சிறந்த கோயில் இல்லைன்னு தாய் இன்னும் நல்லா வேலை பார்த்துவாங்க வளர்ப்பாங்க உணர்வு சொன்ன போகணும். தந்தை சொல்மிக்க மந்திர இல்லைன்னா இப்படி இப்படி போகணும், இந்தந்த மாதிரி செய்யணும், இந்தந்த மாதிரி கட்டத்தில் இது மாதிரி இருக்கணும், இவங்கவுங்க நல்லவங்க கெட்டவங்க அறியணும், பாவ புண்ணியம் அறியணும், அறம் திருப்பறிக்கணும், இதுக்கெல்லாம் வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நிறைய பொருள் சேர்க்கணும், பொருள் சேர்த்தா அந்த பொருள் சேர்த்தா நெறி கூட்டதாக பட்டு தான் அதை பற்றி நான் அறப்பணி செஞ்சு புண்ணிய பலத்தின் காரணமாக நம்ம
இறை மார்க்கத்தை அடைய முடியும். அப்போ வந்து நம்ம இந்த இது ஜென்மத்தை கடத்திடுறதுக்கு நான் வழிகள் கிடைக்கும். இல்லைன்னு நான் போய் பேருந்துருச்சோம்னா என் மூணு பிரணயம் நம்ம ஆசனம்லாம் செய்யணுமா? ஆனால் லயப்படணும் இல்லையா? ஆன்மா லயப்பட்டாலும் அது ஆலயம், ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னார். இந்த உடம்பு வந்து ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். வல்லர் புராணருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங் அப்படின்னா. அப்போ எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது, நம்ம வேற எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் ஆசான் திருடி பணிந்து ஜென்மத்தை கடத்தேட்ட நம்மளால் என்ற அர்ப்பணை செய்து ஜென்மத்தை கடத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.